எல்லாருடைய அன்பையும் பாபாக்கு போக் ஆஃபர் பண்ண எடுத்துருந்தேன். போக் பாபாக்கு ஆஃபர் பண்ணும் போது நம்மளுடைய அன்பு தாதியையும் அன்பு பகிரும் பொழுது தாதி வந்து சூட்சமத்தன்ல இருக்கிறாங்க. சோ தாதி அமர்ந்திருந்தாலும் அவங்க பறந்துட்டு இருந்தாங்க. சோ தாதி வந்து ரொம்ப ஊக்கம் உற்சாகமா இருந்தாங்க. பாபா நம்மளோட போக தாதிக்கும் போக் ஆஃபர் பண்ணியிருந்தாரு. நான் பாபா கிட்ட சொன்னேன், தாதி கிட்ட சொன்னேன். அவங்க ஃபரிஷ்தாவா இருக்காங்க நமக்கு தெரியும். இருந்தாலும் அது அவங்க பார்க்கும்போது நிஜமாவே தாதி அங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு அனுபவமாச்சு. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சங்கமயத்துல சோ நம்ம வந்து ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. யாருக்கு இந்த ஒரு ஞாபகம் இருக்கோ எப்பவுமே இதுதான் என்னுடைய வரங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து அந்த இதை அனுபவம் பண்ணி அவங்க வாழ்க்கையில வந்து இத தாரணம் பண்ணும் போது அவங்க வாழ்க்கை ரொம்ப விசேஷத்தன்மையா மாறுது. தாதி தாதியோடைய நாள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தாதிகள் வந்து தன்னுடைய சாதாரண சம்ஸ்காரங்களை வந்து அவங்க வந்து பாபாவோட ஸ்ரீமத்தோட மிக்ஸ் பண்ணல. எதுவுமே அவங்களை பாதிக்கல. சில குழந்தைகள் வந்து சோ அவங்க ஏதாவது பாபா கிட்ட கேட்டோம், பாபா ஏதாவது இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்குன்னா இல்ல பாபா சொன்னார், இல்ல எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன், ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குமே இருக்கு. சோ ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அதோடைய ஞாபகம் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுடைய பாட்டுடைய ஞாபகம், நம்மளுடைய விசேஷத்தன்மை நம்மளுக்கு ஞாபகம். சோ இந்த இந்த ஸ்மிருதி தான் நம்மளுக்கு வந்துட்டு சக்திசாலியா இருக்க மாட்டது. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து சேவையில மட்டும் இல்ல, நம்மளுடைய இமேஜ் நம்மளுடைய சொரூபம் மூலமா நம்ம வந்து சேவை செய்யணும். சோ நம்ம வந்து அது ஒரு மகான் மகத்துவம் நிறைந்த ஒரு இமேஜா நம்ம வந்து சொரூபமா இருக்கணும். சாதாரண சொரூபமா இருக்கக்கூடாது. இப்போ நீங்க கவனம் கொடுங்க, நம்ம சங்கம் இருந்து என்னுடைய கதாபாத்திரம் வந்து விசேஷத்தன்மை நிறைந்தது, அதனால பழைய சம்ஸ்காரங்களை நான் உபயோகம் செய்யக்கூடாது. சோ பிரம்ம பாபா உதாரணமா இருந்தாரு, தாதி குரு சார் கிட்ட சொன்னாங்க, உங்க அந்தவளுக்கு ஒரு
மகத்துவம் நிறைந்த ஒரு சொரூபமா அவங்க இருந்தாங்க. ஒரு ஒரு நேரம் கூட அவங்க மறக்கல, ஒரு நொடி கூட நான் வந்துட்டு பாபாவுடைய ரதம் என்ற ஒரு விஷயத்தை மறக்கல. பல வருடங்களா வந்து அவங்க வந்து அந்த சொரூபத்துல அவங்க இருந்தாங்க. ஆசீர்வாதங்களோட சொரூபமும் மற்றும் மகத்துவம் நிறைந்ததான். எல்லா தாதிகளும் வந்து எல்லா அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்களும் உங்களுடைய பேக் போன் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம வந்து அனுபவம் பண்றதுக்கு, இப்போ நான் சேவையில பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது, ஆனா அதோட சப்போர்ட்டை நம்ம வந்து நம்மள வந்து இன்னும் முன்னிட்டு செய்யணும், நம்மளை ஊக்கம் உற்சாகத்துல கொண்டு வரணும். சோ அதன் மூலமா நம்ம தாதிகளோட பாலனையை வந்து எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அந்த பாலனையை கொடுக்கணும். சோ நான் அந்த பாலனை எடுக்கணும், மற்றவங்களுக்கும் ஏக்கியத்துணை பாலனை நான் கொடுக்கணும். ஏன்னா இந்த காரியம் வந்து ஏக்கியத்தின் மூலமா தான் இந்த காரியங்கள் வந்துட்டு நடக்க முடியும். இந்த ஒரு ஞாபகம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும். எல்லா எல்லா அட்வான்ஸ் பார்ட்டி மூதாதைய ஆத்மாக்களும் ஆன்சர் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா தாதி அவங்க டீம்ல வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சூட்சமத்தில அவங்க எல்லாரும் அவங்களுடைய பிளானிங்காக வந்து ஒண்ணு சேர்றாங்க. எப்போ அவங்க நேரம் பண்ணுவாங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சில விஷயங்கள் வந்து குப்தமா இருந்தாலும் எல்லா ஆத்மாக்களும் வந்துட்டு இந்த மூதாதிரி ஆத்மாக்கள் எல்லாமே வந்துட்டு பிளானிங்ல இருப்பாங்க. இப்பதான் நம்மளுக்கு அந்த நேரமா இருக்கு. நீங்க தான் இப்ப நேரம் வந்து சக்திகளும் பாண்டவங்க தான் யஜ்யத்தை வந்து யஜ்யம் முடிவுக்கும் நம்ம தான் யஜ்யத்தை பாத்துக்கணும். அவங்க கதாபாத்திரத்தை முடிச்சுட்டாங்க. இப்ப அவங்க வேற விதமான பாத்து கதாபாத்திரத்தை நடிப்பாங்க. சோ நம்மளுடைய பொறுப்பு இருக்கு. இப்போ நம்ம தான் பாத்துக்கணும் யஜ்யத்தை. சக்திகளும் பாண்டவர்களும் நம்ம தான் வந்துட்டு எல்லாருக்கூடையும் ஒன்னு சேர்ந்து நம்ம ஒரு நொடி கூட நம்ம மறக்கக்கூடாது. இது பாபாவுடைய யக்கியம். பாபா தான் நம்ம கூட இருக்காரு. பாபா தான் நம்மள வந்து கைட் பண்றாரு. இந்த ஒரு நினைவு பாபா வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம பாட்டு நம்ம வந்து நடிக்கணும். சோ நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி கிடையாது. சோ எல்லாருமே வந்து பாபாவுடைய விசேஷமான ஆத்மா தான். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் எமோஷனல் தாதி குல்சார் மூலமா இத்தனை நாள் எனக்கு ஃபீல் ஆகல, ஆனா என்னைக்கு எனக்கு பார்த்தாங்க தாதி நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்கன்னு பாபா சொன்னாரு. யாரும் போகல, நீங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஒரே ஒரு பெரிய குடும்பமா ஒன்னாதான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். சில பேருக்கு இப்ப குப்தமான பாட்டு இருக்கு, சில பேருக்கு வந்துட்டு சாக்காரமா இப்ப நம்ம உடல் மூலமா செஞ்சுட்டு இருக்கோம். சில பேர் வந்துட்டு நம்ம எல்லாம் ஃபரிஷ்தா இருந்து ஒன்னாதான் இருக்கும், காரியம் தான் நம்ம செய்யறோம். இந்த காரியத்தை நம்ம முடிக்கணும். பாபா தாதி குல்சார் கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? தாதி சிரிச்சுட்டு சொன்னாங்க. சோ தாதி சொன்ன பாபாவை பின்பற்றணும். பாபா பின்பற்றிட்டு நாம வந்து சம்பூர்ணமா ஆகி பாபா போல் பாபா வந்து தாதி வந்து எல்லாருக்கும் வந்து முழு குடும்பத்துக்கும் தன்னோட நினைவுகளை ரெண்டு வார்த்தையில சொல்வேன் ஹிந்தியில.
இதே விஷயத்தை வந்து ஹிந்தில சொல்றாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒன்னு தனியா எப்படி ஆக முடியும்? பாபா நினைவிருக்கிறாரு அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்து ஷிவ் பாபாவும் நினைப்பாரு. அது கூடவே வந்து நம்ம சரீரமற்ற நிலையில நம்ம வந்து இருக்கக்கூடிய முயற்சி பண்ணுவோம். எவ்வளவு தூரம் பாபா மேல உங்களுக்கு நம்மளுடைய இதயத்தினுடைய அன்பு இருக்கோ பாபா மறக்க மாட்டாரு. நம்மளுடைய ஆத்மா என்ற உறவு பாபா கிட்ட அது மறக்க மாட்டோம். நம்ம எந்த ஒரு உறவுல நம்ம சொல்றோம், பிரம்மா பாபாவும் வந்து அப்பா தான், அஷ்ய பாபாவும் அப்பா தான். ஏன்னா ஆத்மா உணர்வுல நம்ம அப்பான்னு சொல்றோம். எப்ப பாபாவோட நினைவு இருக்கோ அப்போ ஆத்மா என்ற நினைவும் கண்டிப்பா இருக்கும். சோ அப்ப நான் ஆத்மா நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம சரீரமற்ற ஸ்தி அந்த விதை சுரூபத்தை நம்மளால அனுபவம் செய்ய முடியும். சோ முழு நாள் நீங்க செக் பண்ணுங்க, முழு நாள்ல நான் எத்தனை வாட்டி வந்து சரீரமற்ற நிலைய நான் வந்துட்டு பண்ண முடிச்சுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க.
ஏன்னா பாபா சொல்றாரு நம்ம ஆத்மாவுடைய மனம் புத்தி சம்ஸ்காரங்கள் எல்லாமே நம்மளுடையது. என்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் என்னுடைய மனசின் சொல்லப்படுது. இந்த மூணுமே சூச்சமா இருக்கு. நான் இதனுடைய எஜமானனா இருக்கேன். அதனால முழு நாளும் நடுநடுல நீங்க வந்து செக் பண்ணணும். நான் எஜமானனா ஆகி நான் வந்து என்னோட மனசு புத்தி சம்ஸ்காரங்கள் நடத்துறேனா, இந்த ஸ்தித்தில நான் இருக்கிறேனான்னு நம்ம செக் பண்ணணும். நம்முடைய இதயங்கள்ல நம்ம தாதி குல்சாருக்காக ஒரு ரொம்ப ஸ்பெஷலான, நான் எனக்கு நினைவு இருக்கு, நாங்க நிறைய நேரம் பாபாவோட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போவோம், நாங்க போய் எங்களோட பிளான்ஸ் நாங்க சொல்லுவோம் தாதி கிட்ட. தாதி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க ரெண்டு வார்த்தைகள், அவங்களோட ரெண்டு வார்த்தைகள் ஹூஐ படாக, அதாவது நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும், ஆல்ரெடி நடக்க போகுது, நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. நாங்க நாங்க 5 hours முடிச்சுப்போம் எங்களோட பிளான் சொன்னா கூட தாதி வந்து 2 hours தான் சொல்லுவாங்க, அது ஆல்ரெடி நடந்திருக்கு போல கட்டத்துல இந்த கணக்கு நடக்கும் அப்படின்ட்டு. சோ தாதிஸ் வந்து அவங்களுக்கு இப்ப எங்க எப்படி நடக்குது அப்படின்லாம், இப்ப உலகம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து இதை நடக்கதான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நாங்க எத்தனை வாட்டி தாதி கிட்ட போனாலும் அவங்க இதைதான் சொல்லுவாங்க. சோ அது என் கூட இருந்துச்சு அவங்க சொன்ன வார்த்தை. சோ நான் நியூயார்க்ல கூட 1986ல எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ் வந்து நாங்க பண்ணோம். அப்ப சில கஷ்டங்கள் இருந்தது, சில வேகனங்கள் இருந்தது, எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு. சோ அவங்க வந்து சோ நிறைய ரொம்ப காசு சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு இதுக்காக இடத்துக்காக. அப்ப நாங்க சொன்னோம் நாங்க எதுவும் சார்ஜ் பண்றது இல்ல, எங்களுக்கு குறைச்சு கொடுக்க முடியுமா, நம்ம வந்து நாங்க கத்தீட்ரல் எங்களுக்கு கிடைச்சது $12,000 சொன்னாங்க, அதை எதுக்கெடுத்துக்கு 10,000 மக்களுக்கு இந்த மைக்ரோஃபோன் அதெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல அதெல்லாம் வந்து $60,000 எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்க யோசிக்கவே இல்லை அவ்வளவு காசு. இப்ப கூட நம்ம அவ்வளவு காசு நம்ம கட்ட மாட்டோம். நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், நான் இப்ப தாதி உல்சார வகையில யோசிக்கணும், இது நடக்கும், ஆல்ரெடி நடந்திருக்கு, அப்ப கண்டிப்பா நடக்க போகுது, ஆனா நாங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டு தாதிகளும் வந்து தாதி ஜானகி தாதி குல்சார் ரெண்டு பேருமே இங்க இருந்தாங்க. நம்ம வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் நியூ ஜெர்சில எடுத்து நம்ம வந்து நாங்க அங்க இருந்தோம், அந்த ஹோட்டல்ல நாங்க இருந்தோம். ஒரு நாள் அங்க சொன்னோம்,
நாங்க என்ன பண்ணோம் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு நாங்க வந்து சொன்னோம் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க போனாங்க கேட் ஏர்போர்ட்டில் போனாங்க ஸோ கேட் வரைக்கும் போக முடிஞ்சது நாங்கள் போனோம் அதிகம் சொன்னது எங்ககிட்ட எந்த ப்ரோக்ராம் எதுவும் இல்லை பிளான் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஸோ ஆனால் அதிகம் சொன்னால் எல்லாம் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை ஸோ ஒவ்வொரு ஃபோன் கால் அவங்க பண்ணது எல்லாமே வந்து நாங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அப்போ வந்து ட்ராமாவில் இருக்க நம்பிக்கை வந்து தாதியோட ஒரு கிஃப்ட் ஸோ நம்ம அந்த ட்ராமாவுடைய இதை வந்து நம்ம உள்ள இதயத்துலேருந்து புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கணும் ஸோ எல்லாரும் அவங்களோட கதாபாத்திரத்தை அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க நான் எப்பெல்லாம் தாதிய நினைக்கிறேனோ அப்ப வந்து இந்த இந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வரும் ஸோ தாதியுடைய நம்ம விசேஷத்தன்மையை நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு இருக்கு ஆனால் நம்ம சாதாரண சம்ஸ்காரங்களை வந்து கொண்டு வரதால் தான் நம்மளுக்கு அது அனுபவம் ஆகிறது இல்லை தாதி குல்சாருடைய வந்து அவங்க எப்பவுமே அந்த ஒரு சத்தியை அவங்க வந்து நினைவு வந்து அவங்க வச்சிருப்பாங்க ஸோ அவங்க எப்பவுமே சாதாரணமா இருந்ததே கிடையாது ஸோ அலர்ட்டாக இருக்கிறது கூட வந்து அறிவு தேவைப்படுது நம்ம வந்து அலர்ட்டாக இல்லை அப்படின்னா வந்து விழிப்புணர்வாக இல்லைன்னா நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கணும் அர்த்தம் ஸோ அப்போ சில நேரம் நம்மளுக்கு ஊக்க உற்சாகம் வரும் நம்ம வந்து தைரியத்தோட கொஞ்சம் நம்ம வந்து முன்னேற போவோம் ஸோ நேரத்தின் படி நம்ம வந்துட்டு என்ன புருஷார்த்தம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து விழிப்பா இல்லைன்னு அர்த்தம் நடக்கும் எப்படி எப்படி நடக்கும் நடந்துரும் பார்க்கலாம் இந்த பாஷை இந்த ஒரு விதமான பாஷை வந்து இந்த மாதிரி ஒரு யோசிப்பு வந்து ஒரு டல்லாக இருக்குது என்ன செய்யணுமோ என்ன பண்ணணுமோ இப்ப பண்ணணும் பாபா செய்யறாரு எனக்கு அது வந்து ஒரு அதிசயமா இருக்கும் பாபா செய்பவர் செய்விப்பவர் அவர் தான் அவர் செய்வார் சோ நான் செய்யல பாபா செய்யறாரு சோ நான் எதுவும் செய்ய முடியாது ஸோ நான் வந்து உடல் மூலமா செய்ய முடியல பணம் மூலமா செய்ய முடியலன்னா ஆனா நான் வந்து என்னுடைய மனசின் மூலமா செய்யணும்
மனசுல எந்த விஷயமும் இருக்க கூடாது. கேளுங்க, உங்க மனசுல ஏதாவது இருக்காண்ட? மனசு புத்திக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. மனசுல ஏதாவது ஒரு விஷயம் உட்கார்ந்துட்டு நம்ம புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா, அப்ப புத்தி வந்து சரியான இடத்துல தேவையான சரியான காரியத்தை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா மனசு ஆசைகள், நம்மளுடைய ஐடியாவுடைய மேல இருக்கக்கூடிய மோகம், அதுலயும் மோகம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு உறவுகள், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி. அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. சோ இதன் மூலமா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அப்ப வந்து குறையுது நம்மளுக்கு. நான் வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியை நான் வந்துட்டு கவனம் வைக்கணும். இதுதான் அனுபவம் சொல்லுது. சோ புத்தியை வந்து ஒருமுகப்படுத்தி வைக்கிறதே ஒரு ஒரு விதமான ஒரு குணம் தான். நிறைய பேர் புருஷா தான் நல்லா பண்றாங்க, ஆனா வந்து அவங்களால வந்துட்டு ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இல்லை. ஒழுங்குபடுத்த சக்தியின் மூலமா அஷ்ட சக்திகளும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தாதி வந்து அம்மா விஷயத்துல அவ்வளவு இதுவா இருந்தாங்க. பழைய விஷயங்கள் நடந்ததுன்னா அது அப்படியே அதோடைய கடந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சக்தி வந்து ஒரு எந்த சீன் வந்து டிராமா படி நடக்குதோ, சோ நான் வந்து என்ன செய்ய டிராமா படி நான் என்ன என்ன வேணா சீன் நடக்கலாம்னா, பாபா என்னை என்ன செய்ய சொல்றாரோ அதுதான் நான் செய்யணும். சோ டிராமாவுடைய ரோல் என்ன என்னோட வாழ்க்கையில, என்னுடைய பாபாவோட ரோல் என்ன என்னோட வாழ்க்கையில. சோ இதெல்லாம் வந்து டிராமாக்கு ஏத்த மாதிரி நம்ம சீன்ஸ் வந்து இருக்கு. சோ சில நேரங்கள் டிராமால நம்மளுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, சில நேரத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது. ஆனா பாபா என் கூட வந்துட்டு என்ன பண்ண வைக்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியுது. சோ நான் டிராமா வந்து என்னோட இதய பூர்வமா ஏத்துக்கிட்டேன்னா அப்ப எனக்கு ரொம்ப சகஜமா இருக்கு எல்லா விஷயங்களும். சோ அப்ப பாபா என்ன என்ன செய்ய சொல்றாரோ அதை என்னால செய்ய முடியுது. ஏன்னா பாபா வந்து என்னை வந்து சேவிக்கிறாரு.
சோ டிராமா என்னன்னா நம்மளுடைய எல்லா கர்மங்களுடைய கால்குலேஷன் தான் டிராமாவா இருக்கு. சோ நம்ம நம்மளுடைய பாக்கியத்தை வந்து மாத்துறோம், நம்மளோட உயர்ந்த கர்மங்கள் எல்லாம் நம்மளோட பாக்கியங்கள் மாறுது. சோ ஒவ்வொரு நேரமும் வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன கர்மம் அதை வந்து நம்ம செட்டில் பண்ணணும். நம்மளுடைய இப்ப மட்டும் இல்ல, நம்மளோட சத்தியுகத்துக்காக மட்டும் இல்ல, இப்ப கூட இப்ப இருக்கிற உலகத்துக்கு கூட நம்ம வந்து இதை செய்யணும். டிராமா ரொம்ப அழகானது. நாதி சொன்ன மாதிரி என்னுடைய நான் மற்றும் என்னுடைய இதெல்லாம் கடந்து போன எந்த ஒரு அலட்சியமும் இருக்க கூடாது. நம்ம உள்ளுக்குள்ள எப்பவுமே ஊக்கம் உற்சாகமா இருக்கணும். அப்ப பாபா கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். நான் என்னுடைய ஒருத்தர் வந்து பாபா. சோ என்னுடைய பொருள் மேல அதிகாரம் வைக்கணும். சோ நீங்க உங்களே நீங்க செக் பண்றீங்க. ஒரு ஒரு நாள் நம்ம வந்து நம்மள பாக்குறோம், நம்மள வந்து நம்ம மேல கவனம் வைக்கிறோம். தாதி எப்படி சொல்றாங்க நம்மளுக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு வதாதி சொல்றது. சோ அப்ப நான் என்னைய நான் செக் பண்ண ரெண்டு தாதிகள் நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள படி ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும். நாளைக்கு நம்ம வந்து நாளையோட வந்து முரளி சரணி வந்து நான் என்னுடைய மற்றும் என்னுடைய புத்தி என்னுடையது மற்றும் என்னுடைய பாபா இந்த விஷயத்த பத்தி நம்ம யோசிப்போம் நாளைக்கு முழு நாளும். சோ எனக்கு இந்த மாதிரி வந்து நான் பாபாவோட ரூம்ல இருக்க எனக்கு அந்த ஃபீலிங் வருது. பாபாவோட ஜூம் வந்து பாபாவோட ரூம் ஆயிடுச்சு. சோ ரெண்டு தாதிகளுடைய பிரசன்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப தூய்மையா இருக்கு. சோ எனக்கு ரொம்ப பாக்கியசாலியா நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கிறதுக்கு. எனக்கு
சோ எனக்கு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தாதியே சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு நம்மளோட பொறுப்பு வந்து அதிகமாயிடுச்சு பொறுப்பு மாறுது யக்கியம் எனக்கு குடும்பம் பிடிச்சிருக்கு எப்பவுமே பிடிக்கும் நான் வந்து பொறுப்பான ஆத்மா சின்ன வயசுல இருந்து ஆனா பொறுப்பு எடுத்துக்கிறது வந்துட்டு வேற ஒரு லெவல்ல நம்ம வந்து பொறுப்பு எடுக்கிறோம் அவங்களோட வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களா இப்ப இருக்கு தாதி குல்சார் சொன்னாங்க கண்டிப்பா நடக்கும் சொல்லியிருக்காங்க அதுவும் நானும் டிராமாவை பாக்குறேன் எவ்வளவு வந்து எப்படி இப்ப வந்து சிவராத்திரியா தாதி போனாங்க அப்புறம் இப்ப 12-13 நாள் வந்துட்டு இப்ப தாதியோட போக் போகும் அதுக்கப்புறம் ஜானகி தாதியுடைய போக் வரும் அப்படி மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப உயர்ந்த இதுல இருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்து பார்க்க போறோம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு பிரகாஷ் மணி தாதி நம்ம கூட இருக்கும் போது தாதிஜி வந்து உங்களை எப்பவுமே வந்து கூப்பிடுவாங்க அவங்கள கூப்பிட்டு உங்களை எப்பவுமே இதை செய்யணும் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போனாங்க சோ அதே போல நீங்க வந்து தாதி குல்சார் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்க சோ நாங்க இன்னும் தாதி ஜானகியோட ஹோம்ஒர்க்கையும் முடிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு வருஷம் முடியல அப்புறம் தாதி குல்சார் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது நம்ம செய்வாங்க நம்ம மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை எல்லாரும் நம்ம செய்ய போகிறோம் நம்ம முழு குடும்பமும் அதை செய்ய போகிறோம் ஸோ நான் மட்டும் செய்யணும் இல்லை எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம் ஸோ இந்த இப்போ இந்த டீம் வந்து ரொம்ப அதிகமாகுது எல்லாரும் உதவி செய்கிறாங்க பாபா சேவை செய்ய தாதி ஜானகி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனா இப்ப இந்த எப்படி மனநி சிந்தனை சிந்தனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தாதி கிளாஸ் நம்ம எடுத்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே போல தாதி குல்சாதும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எப்படி இந்த டிராமா வந்து வெளில வரப்போகுது நம்ம வந்து பார்க்க போறோம் சோ என்னுடைய கனவுகள நீங்களும் தாதி ஜானகி எப்பவுமே நிறைய வாட்டி வருவீங்க என்னோட ட்ரீம்ஸ்ல நீங்க இருந்தீங்க கனவுகள் நீங்க இருந்தீங்க ஸோ எனக்கு வந்து மெசேஜஸ் கிடைக்குது அப்படின்னு மோயினிபன் சொன்னாங்க அவங்க கனவுல எரிக்பாவோட கனவு ஸோ நம்மளுக்கு கனவுகள் வருது ஆனா நம்மளுக்கு ஆக்சுவலா மெசேஜஸ் வரும் பாபா கிட்ட இருந்து தாதிஸ்க்கு வந்து நிஜமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க இப்போ தாதி பிரகாஷ் மணி எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க ஒரு சின்ன வந்து ஒவ்வொரு ஒரு சங்கலம் வரணும் அப்படின்னு இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டா ஏன்னா சிரிச்சு நாங்க பார்த்தது இல்ல எரிக்குவே இருக்கும் போது அவங்க வந்து மொயினிபன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க
நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும் தாதிகளும் பாபா தங்களை எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்காங்க நினைக்கிறேன். வெளியில எதுவுமே கிடையாது, வெளி உலகத்துல நம்ம எல்லாரும் வந்து பாபாவுடைய துணையில இருக்கும். சோ முழு குடும்பத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஜெயந்தி மேன் வந்து கேக்குறாங்களா, அமிர்த வேலா எல்லாரும் ஒண்ணா வந்து அமிர்தெல்லாம் பண்றோம், இன்னைக்கு நம்ம வந்து கேக்குறோம். So, நீங்க இமோஷனலா இருந்து நீங்க சொன்னீங்க, நான் பேசிட்டு இருந்தேன். சோ அவங்க எல்லாம் ட்ரெயின் ஸ்டேஷன்ல எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் தனியா ஸ்டேஜ்ல இருக்கோம், அந்த மாதிரி இருக்குதா? சோ அப்படி கிடையாது, நான் தாதி எப்பவுமே என் கூட இருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். பல பல சொரூபங்கள்ல தாதீஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. தாதீஸ் எப்பவுமே எங்களை வந்துட்டு தாதீஸ் எப்பவுமே எங்களையும் என்னையும் வந்து அவங்களுக்குள்ள ஒருத்தங்களா வந்துட்டு என்னை நடத்துனாங்க. எப்பவுமே இது நினைக்கணும், நாம வந்துட்டு கென்பாய் வராரு நம்ம கூட. சோ நீங்க உங்க தாதியோட கூட தாதி கூட இருக்கக்கூடிய உங்களோட அனுபவங்கள் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. சோ உங்களுடைய அந்த டைம்ல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்ன? நான் லண்டன்ல இருந்தேன், நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பிரதரோட நாங்க வெளில போயிருந்தோம். நாங்க ராஜயோகா போக போனோம் அப்படின்னு சொன்னோம், சொன்னாங்க. சோ நான் ஆல்ரெடி ராஜயோகா பட்டாஞ்சலி வச்சு கத்துட்டு இருந்தேன், அதனால இவங்க ராஜயோகா போனவங்க எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது அதை பத்தி கத்துக்கணும்ட்டு.
சோ அவங்க கூட நான் போன அந்த ரெண்டு பேரும் தான் நான் லண்டன் சென்டர் போயிருந்தேன் சுதேஷ் தேவி இருந்தாங்க அப்போ சோ சின்ன வீட்ல அவங்க லண்டன்ல இருந்தாங்க தாரி ஜான்கியும் ஜெயந்தி பேனும் நான் மூரியில போய் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் கிளாஸ் பிரதாதி ஜெயந்தி பெண்ணு வந்து வந்தாங்க ரிட்டர்ன் வந்தாங்க சோ நான் மூரியில இருந்து பார்த்தேன் எட்டு பேர் இருந்தோம் தாதி வந்தாங்க நின்னு அவங்க வந்து பார்த்தாங்க பார்த்து என்ன வந்துட்டு அவங்க திருஷ்டி கொடுத்தாங்க அவங்க பார்த்து எனக்கு சொன்னாங்க நீங்க வந்து நீ வந்துட்டு முழு உலகத்துக்கும் பாபாவோட சேவை செய்வ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு பாபா யாருன்னு தெரியாது அவங்க என்ன சொல்றாங்கன்றது எனக்கு புரியல அப்போ அதுதான் என்னுடைய ஆன்மீக அனுபவமா இருந்துச்சு நான் பாபாவுடைய சேவை அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சேவைனா என்ன பாபானா என்னன்னு சொல்லிட்டு நாங்க லண்டன்ல இருந்து 3 மாசம் நான் ஆஸ்திரேலியா போனே அந்த சென்டர் அங்க மூடிட்டாங்க அப்ப நான் பிரகாஷன் அதுக்கு எழுதினேன் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நான் பாபா சேவை பண்ணணும் அப்படின்னு அதை ஆதிக்கு எழுதிட்டு இருந்தேன் பிரகாஷ் மித்தாதிக்கு ஷாலிபாய் மூலமா எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக முர்ஷாகம் கிடைச்சது சோ அவங்க தாதியோட கிளாஸஸ் எனக்கு அனுப்புவாங்க சோ எந்த ஒரு முரளியும் இல்ல அப்போ இங்கிலீஷ்ல சோ ஷாலிபாய் எனக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்புவாரு சோ முரளிக்கு ஹாஃப் பாதி முரளியா இருந்தது பாதி வந்துட்டு தாதி கிளாஸஸா இருந்துச்சு சோ அப்ப தாதி தாதியுடைய அந்த அளவுக்கு அந்த அவங்களோட ஞானத்துடைய ஆழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாதி வந்து அவ்வளவு எனக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாங்க அப்போ
சோ அப்ப தாதி பிரகாஷன் இந்த பிரேசிலுக்கு போக சொல்லியிருந்தாங்க அப்போ சோ தாதி வந்து ஒரு பேக் போனா இருந்தாங்க எல்லா சேவைக்காகவும் சோ நாங்க ஆரம்ப காலத்துல கூட சோ நாங்க வந்து நியூயார்க்ல பிரகாஷ் மிதாதி வந்ததுக்கு அப்புறம் பிரேசிலுக்கு வந்தாங்க அதுக்கு அப்புறம் நாங்க நியூயார்க் கிட்ட வந்தோம் கனெக்ட் ஆனோம் சோ அப்ப பிரகாஷ் மிதாதி எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க சோ நம்ம எல்லாரும் பாக்குறோம் எரிக்கா சார் எல்லாரும் பாக்குறோம் இப்ப தாதிஸ் போறாங்க சோ நீங்க இந்த மாதிரி தாதிகளுடைய மெமரிஸ் நீங்க வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்றீங்க அது மூலமா நீங்க என்ன பண்றீங்க நீங்க தாதி உங்க கூட இருக்கறங்களா இப்போ உங்க கூட இருக்கறன அனுபவம் பண்றீங்களா இன்னுமே அப்படி கேக்குறாங்க சோ நம்ம எல்லாருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு ஞாபகங்கள் இருக்கு தாதி கூட சோ தாதி எப்பவுமே வந்துட்டு தைரியமா இருப்பாங்க அவங்க எப்பவுமே வந்து लौकिकान विषय वरवे वराद சோ நான் இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தே அப்படினா எனக்கு எதுமே நடக்காது பாபா கூட நான் இருக்கும்போது சோ என்ன சார்லி பார்த்தாங்கனா தாதி எப்பமே சொல்வாங்க இந்த ரெண்டு பேர் பேசுறாங்க கேன் சார்லி ரெண்டு பேர் சொல்வாங்க தாதி எங்க ரெண்டு பேர் மேல தாதி ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க சோ நான் ஒரு நான் பிராமணா சின்ன பிராமணாக்கும் போது உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் दूर दादाजी दादी எல்லாரும் வந்து ஒன்னு சொன்னாங்க அப்ப தாதி சொன்னாங்க கடைசியா அங்க எது சொல்லல
அவங்க அந்த அட்டென்ஷன் அவங்க கிட்ட எடுத்துருந்தாங்க. அந்த சிஸ்டரை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க ரொம்ப பெரிய திருஷ்டி கொடுத்தாங்க. ஒரு அவங்க ஒரு ஹக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 15 பேர் இருந்தாங்க. ஆசிடாஸ்டிக் குரூப். அதுக்கப்புறம் அவங்க திருஷ்டி வந்து அவங்க வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வந்துட்டு அவங்க வந்து ஹக் பண்ணாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு எல்லாருக்குமே. 15 அவங்க எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் எல்லாரும் நாங்க எல்லாரும் எங்களோட எதிர்ப்பு எதுவுமே நடக்காத மாதிரி. அப்புறம் கடைசியில் அப்புறம் அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல. அதாவது அவங்க என்ன சொல்லணும், இந்த மாதிரி சந்தை பத்தி சொல்லவே கூடாது இனிமேல். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு அந்த மாதிரி சீன்ஸ், பவர்ஃபுல் சீன்ஸ் தாதியோட பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஒவ்வொரு ஆர்சி மீட்டிங்லயும் தாதி இருப்பாங்க. ஆரம்ப காலங்கத்துல அவங்க முழு மீட்டிங்லயும் உட்காருவாங்க தாதி. ஸோ அவங்க நாங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க கூட எப்பவுமே எங்களை வந்து முன்னேற்றி கொண்டு போவாங்க. சோ தாதி உங்களை எப்பயாவது சர்ப்ரைஸ் பண்ணாங்களா ஒரு சூழ்நிலையில வந்து சேவை ஆரம்பிக்கும் போது பிரேசில்ல? சோ நான் வந்து இங்க சேவை செய்யறதுக்கு நாங்க வந்து மேற்கொண்டு இருந்தோம். நாங்க ஒரு ஒரு சென்டர் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். பாபாவுடைய மற்ற கண்ட்ரீஸ்லயும் நாங்க சவுத் அமெரிக்கால பாபா பண்ண. அப்படியே தாதி கிட்ட நான் போனேன், ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. சோ அவங்க சென்டர்ல சில விஷயங்கள் ஒழுங்கா பண்ணல. அவங்க அவங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் தாதி கிட்ட. நீ கம்ப்ளைண்ட் பண்ணாத, நீ வந்து டிஃபேம் பண்ண, உன்னையே நீ வந்து அவமானப்படுத்த எனக்கு. சோ நான் வந்து ஒரு கரு நான் தான் ஒரு கருவியா இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல. என்னதான் நான் அவமானப்படுத்திக்கிற மாதிரி. சோ அது வந்து ரொம்ப எனக்கு அதிசயமா இருந்துச்சு. தாது எனக்கு சொன்னது அது நல்ல பாடம் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண பத்தி நான் யாரை பத்தியும் நான் போனது இல்லை. தாதி கிட்ட எப்பவுமே நான் ஆதி உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஒரு பாடம், அந்த பாடம் உங்களுடைய இப்ப முக்கியமான தாரணையா இப்ப உங்ககிட்ட இருக்குன்னா அது என்ன? ஆதி கிட்ட சொன்னேன், ஆதி நான் வந்து ஒரு சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். நான் எப்படி வந்து நம்மளுடைய ஐக்கியத்துல வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான் வந்து போடுவாங்க எல்லாத்துலயுமே தம்மா. தாதி சொன்னாங்க, ஏன்னா நீ வந்து இரக்கம் நிறைந்தவங்களா இருக்கிறீங்க, அதனாலதான் ஏன் நம்ம வந்து சென்ட்ரல் சார்ஜா பெண்பா இருக்கிறாருன்னா, ஏன்னா பாபா சொன்னாங்க நீ வந்து இரக்கம். தாதி என்ன வந்து கருணையை உலகம் சொன்னாங்க, அதனால எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுப்பேன்.
दीदी சொல்றாங்க நான் கென் பை ஃபர்ஸ்ட் பிரேசில்ல பாக்கும் போது நான் மீட் பண்ணும்போது ஜெயந்தி பண்ண தடிவும் போவாங்க அப்புறம் 83 ல நான் போனேன் அதுக்கு அப்புறம் நான் வந்து ரெகுலரா போயிட்டு இருந்தேன் சோ அப்ப பிரகாஷ் மீ தாதி கிட்ட வந்து நாங்க டெம்பால இருந்தோம் அப்ப பிரகாஷ் மீ தாதி கிட்ட சோ அப்ப கென் பை வந்து கேட்டிருந்தாரு தாதி தாதி கிட்ட இந்த மாதிரி நியூயார்க் கிட்ட கனெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ தாதி பிரகாஷ் மணி பிரேசில் வரும்போது கென் பாய் தான் எல்லாம் வந்து சமைச்சு கொடுத்திருந்தாரு சோ அவர் அந்த தக்காளி சாஸ் செய்வாரு என்ன சிஸ்டர்ஸ்க்கு அதை பிடிக்கும் சப்பாத்தி செய்வாங்க ஏதோ ஒரு காய்கறி பண்ணுவாங்க சோ கென் பாய் வந்து ரொம்ப வந்து இரக்கம் மட்டும் இல்ல பிளஸ் மதர்லியா இருப்பாரு அது தாய்மை கூட நிறைந்ததா இருப்பாரு So, so brothers, நீங்க வந்து ரியலைஸ் பண்ணீங்க எல்லாரும் எவ்வளவு மதர்லியா நீங்க இருக்கீங்க சோ எனக்கு எப்போ அந்த அந்த கனிவு இருக்கோ அன்பு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் 29 வயசு தான் இருக்கும் யாரும் எனக்கு பணம் சொன்னாங்க என் பாய் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசு இருந்தது 29 இயர்ஸ் தான் இருந்தது அப்போ இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இறக்க முடியாததா இருக்காரு சொன்னாங்க சார் நீங்கெல்லாம் வந்து ஃபாரினுக்கு போயிருக்கீங்க அப்புறம் இருந்தாலும் உங்களை எல்லாரும் நல்லா மதிக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து கென்பாய் எழுதுறாரு அவருக்கு இப்போ சான்ஸ் கிடைக்கிறதுல சமைக்கிறதுக்கு ஸோ எப்பெல்லாம் நான் போகும்போது ஸோ நான் அப்போ கூட செஞ்சு கொடுப்பேன் நானும் சமைச்சிருக்கேன் கூட ரொம்ப அழகான அனுபவமா இருந்தது ஸோ பிரதர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்கு ட்ராமால இன்னைக்கு கெம்பாய் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம்
எல்லாரும் வந்து அபெக்ட் பரிவால சேர்த்து வந்து எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. சோ நைட் எவ்வளவு லேட்டா இருந்தா கூட நிறைய பேர் அட்டன் பண்றாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப நிறைய பேர் இந்த கண்டினியூஸா நீங்க பண்ணக்கூடிய அந்த ரகசியத்தை எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, பாராட்டுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் ஆயிருக்கீங்க நாங்க எல்லாரும். Om Shanti, good night. என்னுடையது மற்றும் எனது என்ற விஷயம் விடுபடணும். நான் வந்து இதை புரிஞ்சுக்கணும், என்னுடைய முதல் பாடத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும். நான் என்ற விதை, எனது என்ற விதையை நான் வந்து புரிஞ்சுக்கணும். நான் என்றால் உள்ளே போவது, எனது என்றால் மேலே போவது, எனது பாபா அப்படின்ட்டு. ஒன்னா பரிவாரமா கூட இருக்கும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து. சோ எல்லா பிரச்சனைகளுடைய சொல்யூஷன் வந்துட்டு அன்புதான். அன்பு, கருணை, இரக்கம் இருக்கணும். நம்ம வந்து குடும்பத்தை வந்து பாராட்டணும், கிராமம் ஏத்துக்கணும்.
Shanti, good night. Carrot halwa. நீங்க இமெயில ரெசிபி பார்த்துக்கலாம். இது நீங்க பால் எல்லாம் கூட செய்ய முடியும். இதுதான் பிரம்ம பூஜை நம்ம வந்து ஆஃபர் பண்ணோம் ராதிகுல் சாருக்காக. பிரம்மபோஜன்ல வந்து பூரி பன்னீர் இருந்தது, சாதம் எல்லாம் இருந்தது, பூரி இருந்துச்சு, தாமரை மலர் இருந்தாங்க, தாமரை ரூட் அதோடைய சப்ஜி வச்சுதாங்க, ராதிக்குமா பிடிச்ச சப்ஜி அதான் பிரம்மபோஜன். நீங்க எல்லாரும் தாதிக்கு போக ஆஃபர் பண்ணுவீங்க. ஒரு ஸ்வீட் நீங்க வச்சு நீங்க ஆஃபர் பண்ணுங்க. டேவ்ரி 12 நாள் நீங்க வந்து ஆஃபர் பண்ணுங்க. எல்லாரும் செய்யலாம், சிம்பிளா கூட செய்யலாம் நீங்க. ஓம் சாந்தி, குட்.